ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். எல்லாரும் நீண்ட ஆயுளோடைய சகல சௌபாக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வடுவுடையம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப தீவிரமான வசியம் பண்ணுறது எப்படி, ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க, மூணு நாளில் வந்துடணும், ஒரு நிமிஷத்தில் வந்துடணும், ஒரு நாளில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸாக கேட்குறாங்க. இது வந்து ரொம்ப, இது வந்து கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் உங்களுக்கு. இது எப்படி நம்ம பண்ணுறது, சீக்கிரமாக வசியம் பண்ணி தன்னுடைய கணவனையோ இல்லை தன்னுடைய மனைவியோ இல்லை தன்னுடைய லவ்வர்ஸையோ இல்லை பிரிஞ்ச தம்பதி இல்லை வந்து தன்னுடைய மகனோ மகளோ இந்த மாதிரி நம்மளை பிரிஞ்சவங்க அந்த நபரை வந்து நம்ம கண்டிப்பாக வசியம் பண்ணி கொடுத்துடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் விவர்ஸ். ஆனால் இன்னொன்று, தப்பாக வந்து எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம், திரும்ப வந்து இது உங்களுக்கே வந்து பிரச்சனையாகிடும். இது வந்து நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு வசியம் பண்ணும்போது உங்கள் குல தெய்வத்தை வேண்டணும், விநாயகர் பூஜை பண்ணணும், ரெண்டாவது உங்கள் ஊர் எல்லையம்மனை கேட்கணும். அது மாதிரி நான் வந்து இப்போ இவர் வந்து எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மனண்ட குறி கேட்குறேன். ரெண்டு விழுந்திருக்கு பாருங்க விவாஸ். இப்போ வந்து ரெண்டு விழுந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கேட்குறோம் இன்னொரு வாட்டி உத்தரவு. நாலு விழுந்திருக்கு, திரும்ப ரெட்டையாக விழுந்திருக்கு. மூணாறு வாட்டி ஒன்று விழுந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய அம்மனை குறி கேட்டு மூணாவதாக வந்ததை வாக்காக எடுத்துக்கிறோம். ஒன்று விழுந்தால் நன்மை தான், அதனால் நம்ம வந்து அந்த ஒன்றை எடுத்து நம்ம வந்து மூணாவது அவர் கேட்டதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப சீரியஸாக என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுனால நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இது உண்மையாக இருந்ததுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். என்னுடைய குலதெய்வத்தினுடைய உத்தரவு கேட்டு இதுக்கு தேவையானது அந்த பொண்ணோட ஃபோட்டோ. இதை பாருங்கள் விவாஸ், பொண்ணோட ஃபோட்டோ. ரெண்டாவது இதை பாருங்கள், ஜாதி பத்திரி ஏழு, ஏழு பாஸ்மதி ரைஸு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குங்களா. தனியா ஏழு, மிளகு ஏழு, கிராம்பு ஏழு வச்சுருக்கேன், பச்சை கற்பூரம் ஏழு, அப்புறம் வந்து ஏலக்காய் ஏழு. எதுவுமே வந்து பின்னமாகக்கூடாது, பின்னமாவாத உடையாத இருக்கணும், முழுசாக இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு மாசிக்காய் ஒன்று, அப்புறம் வந்து இந்த பாருங்க இது வந்து விரலி மஞ்சள் ஒன்று, அப்புறம் வந்து நம்ம பூசிக்கிற மஞ்சள் ஒன்று, வசம்பு ஒன்று எடுத்திருக்கேன் நான். மொத்தம் எத்தனை பொருள் எடுத்திருக்கேன்னு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு பொருள் எடுத்திருக்கேன், பதினோரு பொருள் எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சை பழம், நான் சொன்ன மாதிரி கூறு, இந்த மாதிரி கூறான பழம் ஒன்று எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து அந்த பொண்ணுடைய துணி, வெள்ளை ஷால்வை துணியோ அந்த ஆனால் பியூர் ஒயிட்டு தான் இதுக்கு வேணும். அப்புறம் ரெண்டாவது வந்து நீங்கள் ஆகர்ஷணம் பண்ணணும், வசியம் பண்ணணும்னா கீழே வந்து சிகப்பு துணி தான் போட்டுக்கணும். ரெண்டாவது வந்து இது வந்து வெள்ளிக்கிழமை, மூணு வெள்ளிக்கிழமை செய்யணும், ராத்திரி பதினோரு மணிக்கு மேலே செய்யணும். நீங்கள் வந்து உங்களுடைய குருவை வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு யார் சித்தராக வருவாங்களோ அவரை நீங்கள் குருவாக ஏற்றுட்டு நீங்களும் இந்த ஆசனத்தில் தான் உட்காரணும். சிகப்பு கலர் ஆசனம் போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. உக்காந்துட்டு அப்புறம் நான் அத்தர் சென்ட் எடுத்திருக்கேன், அத்தர் சென்ட்டு, அப்புறம் இந்த காமாக்கியா சிந்து எடுத்திருக்கேன், ரெண்டாவது கருப்பு மஞ்சள் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த பொண்ணனுடைய ஃபோட்டோவை எல்லாம் மூட்டை கட்டுறதுக்காக பைரவர் மாலை ஒன்று, அப்புறம் தாமரை பூணி மாலை ஒன்று, அப்புறம் வந்து இந்த துளசி மணி மாலை ஒன்று எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஜபம் ஆயிரத்தி எட்டு வாட்டி இதுக்கு உரு கொடுக்கணும், அதுக்காக நான் வந்து இந்த ருத்ராட்ச மாலை எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டாவது இந்த பென் எடுத்திருக்கேன், ரெட்டு கலரு பென்னு, இங்கு பாருங்கள் இந்த ரெட் கலரில் தான் எழுதணும், அதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி வசியம் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும், மூணு வெள்ளிக்கிழமை பண்ணணும் விவர்ஸ். இப்போ இந்த பொண்ணை எடுத்துக்கோங்க, இந்த பொண்ணோட பேரெல்லாம் சொல்லி மந்திரத்தை மட்டும் நான் மறைச்சிருக்கேன், ஏன்னா இது சீக்கிரமாக பவர்ஃபுல் கொடுக்கும். இது வந்து ரொம்ப சக்திசாலியான மந்திரம் இது. இது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். நீங்கள் இது வந்து தப்பான முறையில் வந்து உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் மறைச்சிருக்கேன். இதை பாருங்கள், இப்போ இந்த பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த பாருங்க விவாஸ், நம்ம கணபதி பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இந்த கருப்பு மஞ்சளை இழைக்கிறோம். இழைச்சிட்டு
ரெண்டாவது காமாக்கிய சிந்துரும் இழைக்கிறோம். இந்த காமாக்கிய சிந்துர் இழைக்கிறோம். இழைச்சிட்டு இந்த மோதிர விரலால் இந்த பொண்ணுக்கு நெத்தியில் வச்சிடுறேன். நான் ஃபுல்லாக தடவிடுறேன், உடம்பு ஃபுல்லாக தடவிடுறேன். இப்போ இந்த வெள்ளை துணியில் வைக்கிறேன். ரெண்டாவது அத்தர் சென்ட்டியும் உடம்பு ஃபுல்லாக தடவிடுறேன். அந்த பொண்ணோட துணி. ரெண்டாவது இந்த பொண்ணுடைய ஷால் வயது, இதுலேயே வந்து தீபம் போட்டிருக்கேன் நான். தவறுங்க விவாஸ், தீபம் வந்து அந்த பொண்ணோட துணியில் தான் போட்டிருக்கேன். அந்த பொண்ணோட துணியை வந்து நீங்கள் வந்து இது இந்த காமாக்கிய சிந்தூர்லேயே இதை வந்து சகப்பாக ஆக்கிடுங்க. அந்த துணியை அதை வந்து திரியாக ஆக்கி நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா இது பாருங்கள், வேப்ப எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து காளியை வசியம் பண்ணி இந்த பொண்ணை ஆகர்ஷணம் பண்ணி வர்றதுக்காக. அப்புறம் தூபம் ஏற்றணும், கண்டிப்பாக தூபம் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம எல்லாம் பூசிட்டோம். மேலே அத்தர் சென்ட்டு எல்லாம் பூசிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி நான் சொல்கிற மந்தத்தை சொல்லிகிட்டே நீங்கள் ஏழு தனியா, ஏழு மிளகு, ஏழு மிளகு, ஏழு கிராம்பு, ஏழு அந்த பாஸ்மதி ரைஸ் தான் வேணும், வேறு அரிசி யூஸ் பண்ணாதீங்க. ஏழு அரிசி. நான் மந்திரத்தை மட்டும் சொல்லலை, ஒரு மாசிக்காய், ஒரு மஞ்சள், வசம்பு, வர்லி மஞ்சள், அப்புறம் ஏழு ஜாதி பத்திரி, ஏழு ஜாதி பத்திரி, ஏழு ஏலக்காய், அப்புறம் ஏழு பச்சைக்கற்பூரம். எல்லாத்தையும் வந்து சும்மா போடக்கூடாது, மந்திரம் சொல்லிட்டு தான் போடணும். எல்லாம் இப்போ மந்திரம் சொல்லிட்டு நான் போட்டுட்டு தவறுங்க விவஸ், நல்லா இப்படி மூட்டை கட்டிடுங்க. மூட்டை ஃபுல்லாக கட்டிடுங்க, நல்லா ஃபோல்டு பண்ணி மூட்டை கட்டிட்டு இந்த மாதிரி சகப்பு துணி நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிடுங்க, ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இப்போ எலுமிச்சை பழம் எடுத்துருக்கோம் நான். எலுமிச்சை பழம் எடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த பொண்ணோட பேர் எழுதிக்கோங்க. இப்போ நான் எழுதுனேன், இப்போ இந்த பொண்ணு பேர் நான் எழுதலை. உங்களுக்கு வந்து இப்போ சும்மா வேறு பேர் எழுதலாம். இப்போ வந்து நம்ம வந்து அருண், அருண் அப்புறம் ப்ளஸ் ஆர்த்தி, ஆர்த்தி எழுதிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கே தான் ஸ்வஸ்திக் எழுதணும், இங்கே ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். இங்கே வந்து ஓம் போட்டுக்கோங்க, ஓம் போட்டுக்கோங்க. இது வந்து ராத்திரி வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு மேலே தான் செய்யணும். அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து கிறிஸ்டினாக இருந்ததுன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இல்லை முஸ்லீமாக இருந்ததுன்னா 786 போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க கேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பொண்ணு வந்து எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவான். ரெண்டாவது வந்து இந்த பழத்தை வந்து இந்த மூட்டை இருக்குது பாருங்கள், இதுலேயே வச்சுடுங்க. தனியாக வைங்க, இது உள்ளே கட்டக்கூடாது. தனியாக வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் தலைமாட்டாண்டு வச்சு படுத்துக்கிறீங்க. தலைக்கு வந்து தலைகாணி கீழே இதை வச்சு படுத்துக்கிறீங்க. இதுக்கு வந்து 108 மந்திரம் சொல்லணும். இந்த தீபம் எரிய எரிய தான் சொல்லணும். சொல்லும்போது இது வந்து ராத்திரிலாம் வந்து தலைகாணி கீழே வச்சுருக்கீங்க, பகலில் மட்டும் பைரவர் மாலை, பைரவர் மாலையும் இந்த தாமரை மணி மாலையும் போட்டுருங்க. பைரவர் மாலையும் தாமரமணி மாலையும் போட்டுட்டு இது வந்து பூஜை ரூமில் இருக்கட்டும். இந்த தீபத்தினுடைய சுடர் இங்கேயே இருக்கணும். தீப சுடர்லேயே இந்த ஒளியிலேயே இது இருக்கணும். இது வந்து இந்த சுடர் வந்து இந்த தீபத்து மேலே படணும். ரெண்டாவது வந்து இது வந்து லைட்டு டியூப் லைட் வெளிச்சத்தில் செய்யாதீங்க மந்திரத்தெல்லாம், விளக்கு ஒளியில் தான் நீங்கள் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் வந்து இது எனக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். இது இந்த மாதிரி வந்து உத்தரவு கேட்டுட்டு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து 3-4 இல்லை, நீங்கள் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறீங்க, அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க வசியம் ஆகிடுவாங்க. இது 3 நாளில் நடந்துடும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். ரெண்டாவது வந்து முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் ரெண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் 3வது வாரம் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஆனால் இந்த பொருள் வந்து ஒரு முதல் வெள்ளிக்கிழமை வச்ச பொருளே தான் 3 வாரமும் வைக்கணும். 3வது வாரத்துக்குள்ளே அந்த பொண்ணு வந்துடுவாங்க. ஆனால் தப்பாக மட்டும் உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கே அது ரிவர்ஸ் ஆகிடும்.
அது மட்டும் நான் வந்து நியாயமான கோரிக்கை உண்மையானது மட்டும்தான் இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணுறதுக்கு வந்து பலிக்கும். தப்பாலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நமக்கே அது வந்து தீங்கு விளைவிக்கும் விவாஸ். அது மட்டும் உங்களை நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இதை மட்டும் நீங்கள் நியாயமான கோரிக்கை மட்டும் இதை பண்ணுங்கள். மூணாவது வாரம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது சுடுகாடு சுடுகாட்டில் கொண்டு போய் போட்டுருங்க. இந்த பழத்தை மட்டும் வந்து இந்த துணியை முதல்ல எடுத்துடணும், துணியோட சுடுகாட்டில் போடக்கூடாது. துணியை வந்து ஆற்றுல குளத்தில் விட்டுடணும். இந்த பொருள் எல்லாம் மட்டும் சுடுகாட்டில் போட்டுடணும், அந்த பொண்ணு ஃபோட்டோவோடு சேர்த்து போட்டுட்டு அப்புறம் இந்த பழத்தை வந்து அரச மர அடியில் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து திரும்பி பார்க்காத வரணும். வரும்போது வீட்டுக்குள்ளே அப்படியே நேரடியாக வந்துடாதீங்க. சுடுகாட்டு போயிட்டு வர்றதுனால வேறு எதையும் நம்ம பிடிச்சின்னு வந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் வர வழியிலேயே வந்து ஏதாவது ஒரு பொறி, இந்த நம்ம பிள்ளையாருக்கு எப்போ பாருங்கள், சாதாரண பொறி வேண்டாம், இந்த நெல் பொறின்னு வாங்க பாருங்கள், நெற்பொறி. அதை வந்து நீங்கள் வந்து இப்போ உங்கள் வீடு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலான்னா அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த பொறியை போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் ஒரு முட்டையும் திரும்பி பார்க்காத வந்துடுங்க. ஏன்னா நம்ம வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு இதை போட்டுட்டு வரோம். போட்டுட்டு வர நேரத்துக்கு நம்மளோட வேறு ஏதாவது வந்து துஷ்டசக்தி நம்மளை வந்து அண்டிடும். அதனால் நீங்கள் வந்து அந்த பொறியையும் அந்த முட்டையும் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுடணும். அப்போ வந்து அது 4 ரோடு பிரிகிறதா பார்த்து போட்டுட்டு திரும்பி பார்க்காத வந்துடுங்க. வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து அந்த தீய சக்தி வரக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுடுங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சள்தூள் பச்சை கற்பூரம் போட்டு அதில் குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு நேராக பூஜை ரூம் போயிட்டு கற்பூரம் ஏற்றி நீங்கள் நினச்ச கோரிக்கை வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குல தெய்வத்தை இல்லை வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வமோ இல்லை கிராம தெய்வமோ அதை நீங்கள் மனமாற வேண்டிக்கோங்க. இது கண்டிப்பாக பிரிஞ்ச கணவன் மனைவி வந்து இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். எவ்வளோ பேர் கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிருக்காங்க, குழந்தைங்கள்லாம் பாதிக்கப்படுது, அப்புறம் வீட்டுக்கு சரி வர பணம் தரலை. அதனால் இது வந்து ரொம்ப தாந்திரிக பிரயோகம், இதை பண்ணி பாருங்கள். மந்திரத்தை மட்டும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க வியூவர்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்து உடனுக்குடன் நீங்கள் நான் போடுற வீடியோலாம் வரணுன்னா பெல் பட்டனை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வியூவர்ஸ்.